வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோதுமை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை தோசை. எப்போவும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்து போனவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான கோதுமை அடை ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை அடை தோசைக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம கோதுமையை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இதனால் இந்த அடை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், நான் இந்த கோதுமையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊறவே வைக்க வேணாம், அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை வாஷ் பண்ண கோதுமையை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் காரத்துக்கு மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பீஸ் இஞ்சியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது போக உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறது வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் லேசாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நம்ம இதை ஊற வைக்கலையே அதனால் அரைக்கிறது நல்லா அரைக்குமான்ட்டு. கண்டிப்பாக நல்லா அரைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ தோசை வாத்திடலாம். நான் இன்றைக்கி பிளெயின் தோசையாக தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து கூட தோசை ஊற்றிக்கலாம். பிளெயினாக ஊற்றினாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதில் காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கீங்க, அதனால் இந்த தோசை வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றிருக்க தோசை வந்து கொஞ்சம் மீடியமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா பேட்டரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இங்கே இப்போ பாருங்கள், இந்த கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்ல கிறிஸ்பியான கோதுமை அடை கூட நம்ம சுட்டுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான இந்த அடை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் இந்த அடை தோசைக்கு நம்ம ஊற வைக்க தேவையே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரைச்சி அப்படியே சுட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். இந்த கோதுமை அடை தோசைக்கு காம்பினேஷனாக நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.